தாளம்பு அப்படிங்கிற ஒரு படம் ஷூட்டிங் நடந்திருக்கு. அந்த படத்தோட இடைவெளியில எம்ஜிஆர் அவர்கள் அந்த படத்தோட தயாரிப்பாளர்கிட்ட போய் பேசிட்டு இருந்திருக்காரு. அப்போ கண்ணப்பன் சொல்லி ஒரு ஸ்டில் போட்டோகிராஃபர், அவர் வந்து ஒரு பத்திரிகையை நிறுத்தி எனக்கு கல்யாணம் ஐயா நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புனா, டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு எம்ஜிஆர் ஒரு அமௌண்ட்டை எடுத்து கொடுத்து கல்யாணத்துக்கு வச்சுக்கன்னு கொடுத்துருக்காரு. வேணான்னு மறுத்துருக்காரு அந்த கண்ணப்பனுங்கிற ஸ்டில் போட்டோகிராஃபர். ஏன்னா நான் உங்கள் மூலமாக எனக்கு நேரத்தே பெரிய தொகை எனக்கு வந்துருச்சு அப்படின்னு இருக்காப்புல. அப்படி என்ன வந்துச்சு, என்ன வகையில் உங்களுக்கு அமௌண்ட் வந்துச்சு ஏன் பேர் சொல்லி அப்படிங்கிறப்போ, நீங்கள் ஃபோட்டோ ஷூட்டு நேற்று எடுத்ததில் எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டீங்க நல்லா இல்லைன்னு சொல்லி, அதனால மொத்தமாக எல்லா அன்னன்னைக்கு எடுக்கிற எல்லாத்தையுமே பிரிண்ட் போட்டுங்கன்னு சொல்லி ப்ரொடியூசர் பேக்கேஜாக அமௌண்ட் ஒன்று பேசி எனக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன இருந்தாலும் ஏன் சார்பா நீ கல்யாணம்னு சொல்லிட்டேன் இந்த அமௌண்ட்டை வச்சுக்கிண்டு அந்த தொகையை கொடுத்துருக்காரு. இப்போ அந்தளவுக்கு எம்ஜிஆர் வந்து ஸ்பாட்லேயே டக்குன்னு யோசிக்கவே மாட்டார் கல்யாணமாக, எனக்கு தெரியும் கல்யாணம்னா எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலுமே அங்கே சிக்கல் இருக்கு. ஆனால் எம்ஜிஆர் ஒருத்தன் பத்திரிகை கொடுக்குறான்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு ஃபோட்டோகிராஃபர் சினிமாவில் ஒர்க் பண்ணுறவங்களும் வசதியாக இருப்பாங்கலாம் தெரியாது, அவர் தெரியும்ல வசதியாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அதனால் டக்குன்னு அமௌண்ட்டை கொடுத்துட்டார். ஒரு 10 வருஷம் கழித்து எம்ஜிஆர் வந்து முதலமைச்சர் பரபரப்பாக இருக்கிற காலம், அப்போ ஒரு ஃபங்க்ஷனில் நிருபர்கள் எல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க, பேட்டி எடுத்துகிட்ருக்காங்க. கூட்டத்தில் ஒருத்தர் ஒரு 10 வருஷம் கழிச்சு தளர்ந்த உடம்போட வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காரு. எல்லாத்தையும் விலகிட்டு எம்ஜிஆர் கரெக்டாக அந்த அவரை பார்த்து கூப்பிட்டு கேட்டிருக்காப்புல, அவர் யாருன்னா அந்த சில் ஃபோட்டோகிராஃபர், நீ கண்ணப்பன் தானே தாளம்பு படத்தில் ஃபோட்டோகிராஃபராக இருந்தீங்கல்ல அப்படின்னு கேட்டிருக்காரு. இவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு, 10 வருஷம் கழிச்சு எப்படா நம்ம உருவத்தை எல்லாத்தையும் ஏன்னா முடியல நினச்சி மெலிஞ்சு போய் இருக்காரு இப்படி கேட்குறாரு. அப்போ எவ்வளோ ஒரு ஞாபகம் சக்தி அவருக்கு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஷாக்கு. ஆமாங்கய்யா நல்லா இருக்கியா இருக்கேயா அப்படின்னு இருக்காப்புல, சரி நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சூழ்நிலை தெரிஞ்சு போச்சு. அவர் பேசுகிற விதம் அந்த உடம்பு மெலிஞ்சு போயிருக்கலாம் பார்த்துட்டு கஷ்டப்படான்னு தெரிஞ்சு போச்சு. உடனே எம்ஜிஆர் வந்து விசாரிக்காமல் எதுவும் செய்ய மாட்டார், அவர் வீட்டுக்கு ஆள் அனுப்பி என்ன சூழ்நிலை இருக்காரு அப்படின்னு ஆள் அனுப்பி கேட்டு வர சொல்லியிருக்கார். போனவங்க விசாரிச்சுட்டு வந்தப்போ அவர் கஷ்டப்படுறாருங்கிறது தெரிஞ்சிச்சு, பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுறான்னு சொல்லி. மறுநாள் அவருக்கு ஒரு ஷாக்கு, ஒரே நாளில் புதுசாக ஒரு வீடை வாங்கி கேகே நகரில், அவர் டிநகரில் இருந்திருக்கார், சொந்தமாக அவர் பேரில் ஒரு வீடை வாங்கி காலையில் போய் சாவியை உதவியாளர் மூலமாக கொடுக்க சொல்லியிருக்காரு. என்னென்று கேட்டிருக்கார், உங்களுக்கு ஒரு வீடு எம்ஜிஆர் வாங்கி வச்சுருக்காரு நீங்கள் நாளைக்கு இருந்து அந்த குடி போயிருங்க. அவருக்கு நான் கண் கலங்கி என்ன சொல்கிறேன்னே தெரியலையா, அவர் ஒரு சில் ஃபோட்டோகிராஃபர் அவ்வளோதான். ஆனால் அந்த அவர் படத்தில் ஒப்பன ஒருத்தர் வந்து கஷ்டப்படுறான்னு தெரிஞ்ச உடனே ஒரு வீட்டையே வாங்கி கொடுத்துருக்கிறாருன்னா அப்போ எவ்வளோ பெரிய ஆள், அதான் 8வது வள்ளல் எம்ஜிஆருங்கிறது. அந்தளவுக்கு அவர் கொடைத்தன்மையில் சிறந்து விளங்கியிருக்கார். அந்த மாதிரி இப்போல்லாம் யார் இருக்கா அரசியல் தலைவர்கள், ஒரே எம்ஜிஆர், அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். இது போன்ற மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு சந்திப்போம், நன்றி.